மாப்பிள்ள சம்ப பொங்கலா நீ பேச போறது அந்த அரிசியை பத்தி தான் பேச போற அதனால சாட் வர சொன்னது ஏன்னா சுவீட் வந்து கருப்பு கவுனியில அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனா மாப்பிள்ள சம்பாலே ரொம்ப நல்லா இருக்கு வேற என்ன சாப்பிட்டோம் சிவன் சம்பா பிரியாணி தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்ட ஜீவன் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்ட ஜீவன் ஒன்று இருக்குங்க நான் இல்லை இந்த உட்காந்து இருக்கவாரு எதையுமே சாப்பிட்றதுக்கு பிடிக்கலையாமா தயிர் சாதம் மட்டும் ரவுண்டு கட்டி அடிச்சு தப்பிச்சது ரைட் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போவது அரசர்களுடைய அரிசி அரசர்களின் அரிசி அரச பரம்பரையினர் மட்டும் சாப்பிட வேண்டும் அவர்களுக்காக பிரத்யோகமாக விளைவிக்கப்பட்ட ஒரு அரிசி நாட்டு காரக்குடி சைடில் நாட்டுக்கோட்டை அந்த சமூகத்தார்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரிசி தமிழகத்திலிருந்து பர்மாவிற்கு சென்றவர்கள் அன்றைக்கு அங்கே தொடங்கின அந்த பழக்கத்தை இன்றைக்கும் இந்த அரிசியைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடி 18 அன்னைக்கு காப்பரிசி என்று சொல்லக்கூடிய ஆடி 18 ஆடி பெருக்குக்கு காப்பரிசி போடுவோம் தெரியுங்களா அந்த காப்பரிசி இந்த அரிசி தான் அது என்ன அரிசி அது கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசியை பொறுத்தளவில் கவுனி அரிசியில் ரெண்டு வகை உண்டு ஒன்று சிகப்பு கவுனி இன்னொன்று கருப்பு கவுனி இரண்டுமே உணவிற்கு சிறந்த அரிசி தான் ஆனால் சிகப்பு கவுனிக்கும் கருப்பு கவுனிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா எதுலேயுமே கிடையாது ஒரு சில வேதி கலவைகளில் மட்டும்தான் முரண்பாடு மற்ற எல்லாமே அற்புதமான பலன் உண்டு நீங்கள் மாற்றியே சாப்பிட்டாலும் பலன் ஒன்று தான் மெயின் அந்த கருப்பு கவுனி அரிசியை ஏன் அரசர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் நமக்கு தெரியாது அப்படி இருந்ததானே ஆனால் அந்த அரிசிக்கு சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரச பரம்பரையினர் மட்டும் பிரத்யோகமாக சாப்பிட்டார்கள்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த காரணத்தினால உடலுக்கு நன்கு வலுவை கொடுக்கக்கூடிய காரணத்தினால மற்றவர்கள் யாரும் சாப்பிட வேண்டாம் இது வந்து அரசர்கள் மட்டும் சாப்பிடுவதற்கென்று உருவாக்கியிருக்கலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உண்மைத்தன்மை என்பது தெரியாது ஆனால் பழங்காலம் தொட்டே நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கொரோனா காலத்துக்கு முன்னாடி சைனா அதிபர் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவருடைய மெனு சாட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிஸ்ட் வந்திருக்கும் கருப்பு கவுனி அரிசி பாயாசம் அடுத்து இன்னொரு லிஸ்ட் வந்திருக்கும் பொரியல் அவர் கொடுத்த லிஸ்ட்டில் கருப்பு கவுனி அரிசி பாயாசம் வெண்டைக்காய் பொரியல் இந்த ரெண்டும் அவர்களுக்கும் உணவு தான் அந்த உணவு தான் இன்றைக்கு அவங்க பட்டியலிட்டு போட்டு இந்த கருப்பு கவுனிக்கு அப்போ நாம் மறந்துட்டோம் சைனாவில் இன்றைக்கும் பயன்பாட்டில் அந்த அரிசி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை பொறுத்தளவில் கலர் எப்படி இருக்கும் கருப்பாக தான் இருக்கும் ரொம்ப கருப்பாக தான் இருக்கும் சிகப்பு அரிசி சிகப்பாக தான் இருக்கும் இதில் போய் பட்டை திட்டனாலும் அப்படி தான் இருக்கும் அப்போ இந்ததுலேயே பச்சரிசியும் வைத்திருக்கிறார்கள் புழுங்கரிசியும் வைத்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு எந்த அரிசி வேண்டுமோ நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் பச்சரிசியா புழுங்கல் அரிசியாங்கிற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டியதில்லை இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை ஆனால் மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த கருப்பு கவுனி உடல் எடையை குறைப்பதற்கு மிக நல்ல பலனை கொடுத்திருக்கிறது நிறையா பேர்த்துக்கு ஒரு உடனடி தீர்வை கொடுக்கக்கூடிய அரிசி எதுன்னு கேட்டோம்னா கருப்பு கவுனி அரிசி தான் அந்த கருப்பு கவுனி அரிசி என்ன உடனடி தீர்வை கொடுத்ததுன்னா உடல் பருமனை குறைப்பதற்கு நல்ல ஒரு பலனை கொடுத்திருக்கிறது அது அனுபவபூர்வமாகவே நிறைய பேர் உணர்ந்தாச்சு
அப்ப அடுத்த கேள்வி பாப்பா கேக்குது நான் ஒல்லியா இருக்க குண்டாறதுக்கு என்ன வேணும்னு அதானே கேட்ட அதுக்கு காயை தான் சொல்லலாம் அரிசி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படி மற்ற அரிசிகளை காட்டிலும் ஒவ்வொரு அரிசியும் போட்டி போட முடியாது இந்த அரிசி பெருசா அந்த அரிசி பெருசா பார்த்தோம்னா சொல்ல முடியாது அந்த அரிசி எடுக்கும் பொழுது அதனுடைய பலன் மற்ற அரிசிகளை காட்டிலும் மிகையாக தான் இருக்கும் அடுத்துக்கு வந்தா இத பார்க்கும் பொழுது அது கம்மியா தான் தோணும் ஆனா மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி அதற்கடுத்து இந்த அரிசியினுடைய பயன்பாடு நமது உடம்புல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ்க்கு அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி வீக்கம் வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய எந்த வீக்கம் வீக்கம்னா எங்க வரும் நமக்கு அடிபட்டா கீழே விழுந்தா வரக்கூடிய வீக்கம் ஒன்று இப்ப காலையில சொன்னார் இல்லையா முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி பல்ஜ் ஆகி ஒரு வீக்கம் உண்டாகிறது மூட்டு வீக்கம் கை கால்களில் வீக்கம் இதை தவிர்த்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இன்ஃப்ளமேஷனால் வீக்கம் ஏற்படும் அந்த இன்ஃப்ளமேஷனால் வீக்கம் ஏற்படும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் எதற்கு எப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகுது எந்த ஒரு செயல் நடக்கும் பொழுது இந்த இன்ஃப்ளமேஷன் உண்டாகும் அப்ப உடல் பருமனுக்கு நான்கு வகையான உடல் பருமனாக நாம் பிரிப்போம் ஒரு உடல் பருமன் கெட்ட கொழுப்பினால் வரக்கூடிய உடல் பருமன் இரண்டாவது உடல் பருமன் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இன்ஃப்ளமேஷன் ஆனதனால் வரக்கூடிய உடல் பருமன் மூன்றாவது உடல் பருமன் காத்து பலூன் மாதிரி பொஸ்னு ஊதுவாங்க ஊசி ஊசி குத்துனா சுருங்கி போயிடும் மறுபடியும் காத்து உள்ள ஏறிக்கு அப்போ காத்து அதிகப்படியான வாயு தன்மையினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் நான்காவது தைராய்டு குறைபாடினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் அப்ப உடல் பருமனை குறைக்கணும்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எந்த உடல் பருமன் அது எந்த வகையை சேர்ந்த உடல் பருமன்னே தெரியாம உடல் பருமனை எப்படி குறைக்க முடியும் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வகையான உடல் பருமனாக இருக்கலாம் அப்ப அதை பகுத்து ஆராய்ந்து நாம் என்ன செய்யலாம் இந்த உடல் பருமனுக்கு இந்தந்த காய்களை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றோம் இந்த பொதுவா இன்ஃப்ளமேஷனால் ஆகக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த கருப்பு கவுனி அரிசி மிக அற்புதமாக வேலை செய்யும் கெட்ட கொழுப்பினால் ஏற்படக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா வேலை செய்யும் இதை தவிர்த்து உடம்புக்குள்ள எந்தெந்த உறுப்புகள் வீக்கமாக இருக்கிறதோ அந்த வீக்கத்தை நீங்க என்ன எவ்வளவுதான் முயற்சி செய்தும் சரியாகாத பட்சத்துல கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உள் உறுப்புகளினுடைய வீக்கமும் மட்டுப்படுத்தப்படும் ஃபேட்டில் இவருக்கு தைரியமா எடுக்கலாம் அடுத்து வருவோம் தான் அப்போ வீக்கத்தை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனால் ஏற்படக்கூடிய பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற வீக்கத்தை சரி செய்வதற்கு ஒரு உணவாக எடுக்கக்கூடிய ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா குறைபாட்டினால் அப்ப யார் ஒருவர் ஆஸ்துமா குறைபாட்டினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆஸ்துமா குறைபாட்டிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி ஆஸ்துமாவினால் ஏற்படக்கூடியது அடுத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அரிசி இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவக்கூடிய அரிசி அப்ப இரத்தத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அலர்ஜி வராது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராது அரிப்பு வராது எரிச்சல் வராது இல்லைங்களா அப்போ இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி
அடுத்து இதயத்தினுடைய உட்புற சுவர்களில் தேவையற்ற கொழுப்புகள் படிந்து நமக்கு மாரடைப்பை உருவாக்கும். அந்த தேவையற்ற கொழுப்பை கரைத்து நமக்கு மாரடைப்பு வரவிடாமல் தடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பும் கவுனி அரிசி. இரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்துவது மட்டும் கிடையாது, சுத்தப்படுத்திய இரத்தத்தை சீராக இயங்குவதற்கு உறவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. புற்றுநோய் செல்களை, புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அந்த அணுக்களை அழிப்பதற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. செரிமானம் சார்ந்த எந்த குறைபாடுகளாக இருந்தாலும், வயிறு சார்ந்த எந்த குறைபாடுகளாக இருந்தாலும், அந்த வயிறு சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி. கண் பார்வை திறனை கூர்மையாக்குவதற்கும், கண் பார்வை திறனை அதிகரிப்பதற்கும் ஒரு அற்புதம், அந்த கண்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. தோல் முடியினுடைய வளர்ச்சிக்கு, முடி நன்கு அடர்த்தியாக இளநர இல்லாமல் நன்கு வளர வேண்டும், சிக்ஷாம்பு பயன்படுத்துங்கள். அதானே இருக்க முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்போ முடியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி என்னன்னா, மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு முக்கிய பங்கு உண்டு. அப்போ முடியினுடைய வளர்ச்சிக்கும் கண் பார்வை திறனை அதிகரிப்பதற்கும் கண் பார்வை திறனை கூர்மையாக்குவதற்கும் உதவக்கூடிய ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி. அதற்கடுத்து குதிகால் வலி. காலையில் எழுந்தவுடன் ஒரு சில நபர்களுக்கு காலை கீழே ஊன முடியாது, காலை கீழே ஊன முடிய ஒரு 10-15 நிமிடங்கள் அவர்கள் படக்கூடிய அவஸ்தை உசுரே போகிற அளவுக்கு இருக்கும். அப்புறமேல தான் நார்மல் நிலைமைக்கு வருவார்கள். அப்போ தீராத நாள்பட்ட குதிகால் வலியை, அப்போ குதிகால் வலியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு குதிகால் வலியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. அதற்கடுத்து முக்கியமானது இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய அரிசி. இன்சுலினுடைய சுரப்பை இயற்கையான முறையில் அதிகரிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி எது என்று கேட்டால், மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த கருப்பு கவுனி அரிசி நல்ல பலனை கொடுக்கும். உடலுக்கு வலிமையை கொடுக்க வேண்டுமா, உடல் பலமடைய வேண்டுமா, உடலுக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. அப்போ ஆஸ்துமா குறைபாடை போக்கும் பொழுது நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதில் இந்த அரிசி முக்கிய பங்காற்றுகிறது. அதற்கடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பினால், உடம்பில் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த தேவையற்ற கொழுப்பை கரைப்பதற்கும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி தான். இதனோடு சேர்ந்து ஒரு சில பேத்துக்கு கெட்ட கொழுப்புகள் கொழுப்பு கட்டிகளாக ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகளாக வெளிப்படுத்தும். அந்த கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி தான். எப்படி கொழுப்பு கட்டிகளை கரைக்கிறது என்று கேட்டால், மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த அரிசியை கொழுப்பு கட்டிகளை கரைப்பதற்கு டெட்ராமீத்தைல்ங்கிற ஒரு வேதிக்கலவை, அந்த டெட்ராமீத்தைல்ங்கிற ஒரு வேதிக்கலவை இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைந்து காணப்படுவதனால எப்பேற்பட்ட கொழுப்பு கட்டிகளையும் கரைப்பதற்கு இது உதவுகிறது.
அதைவிட முக்கியம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடிய ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி. மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய அரிசி ஒரு கருப்பு கவுனி அரிசி. இந்த சருமத்திற்கு, இந்த கருப்பு கவுனி அரிசி எப்படி சருமத்திற்கு சருமத்தை பாதுகாக்கிறது என்று கேட்டால், இந்த சருமத்தை பாதுகாப்பதற்கு ஆக்டாடீக் நோய்க்கமிலம், ஈத்தைல் ஈஸ்ட்ங்கிற வேதிக்கலவை, இதில் ரெண்டில் இந்த ரெண்டு கலவைகளும் கருப்பு கவுனி அரிசியில் நிறைந்து இருப்பதனால, நீங்கள் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பை வாங்குறீங்க இல்லையா, அந்த அழகு சாதனத்தில் உங்களுக்கு அழகை கொடுப்பதற்கு ஒரு வேதிக்கலவையை கலக்கிறார்கள், அதுதான் இந்த ஆக்டாடீக் நோய் கமிலம் மற்றும் ஈத்தல் ஈஸ்டர். அந்த ரெண்டு வேதிக்கலவைகளும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைந்து இருக்கு. இதை நீங்கள் சீப்பா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே முகத்துக்கு ஃபேரன் ஒளி போட தேவையில்லை, சருமம் அந்த அளவுக்கு பளபளக்கும், முடி கருகருக்கும். இந்த வேதிக்கலவை தான் அங்கே போடுறோம், அவள் எதவோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கறத நம்ம வாங்குகிறோம். அப்போ இயற்கையான முறையில் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு சாப்பிடும் பொழுது நம்முடைய சருமமும் பளபளக்க போகுது, முடியும் அடர்த்தியாக போகுது. அப்புறம் எதுக்கு நமக்கு ஃபேரன் லவ்லி தேவையில்லை இல்லை. மஞ்சள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அம்மனிக அதில் மஞ்சள் இருக்கும்பாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத விட்டு போட்டு அதில் மஞ்சள் இருக்கிறத வாங்கி பூசிக்கிட்டு உட்காந்துதான் நோய் தான் வரும். அப்போ சருமத்திற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பலவீனத்தை சரி செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசியாக திகழ்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை, இதை சாப்பிட்ட உடனே சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு தான் இரத்தத்தில் சர்க்கரையை கலக்க செய்யும். அதிகப்படியான சர்க்கரையை கலக்க விடாது, தேவையறிந்து எடுத்து கொள்ள ஆரம்பிக்கும். அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையறிந்து சர்க்கரையை எடுத்துக்கொள்வது மட்டும் கிடையாது, இன்சுலினுடைய சுரப்பை தானாக இயற்கையாக அதிகரிக்க செய்வதற்கு இந்த கருப்பு கவுனி அரிசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் சாதமாகவும் சாப்பிடலாம், கஞ்சியாகவும் சாப்பிடலாம். ஆனால் இந்த அரிசியை நீங்கள் ஊற வைப்பதாக இருந்தால், சாதம் செய்வதற்கு ஊற வைப்பதாக இருந்தால், குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். அதனையே நீங்கள் உடைத்து குருணையாக்கி வைத்து கொண்டால் 4 மணி நேரம் ஊற வைத்தாலே போதுமானது. அப்போ நீங்க சாதத்துக்கு 12 மணி நேரம் ஊற வைத்து பாத்திரத்தில் சாதம் வேக வைக்கும் பொழுது குக்கரில் நீங்கள் சமைப்பதாக இருந்தால் 8 to 10 விசில் வரை விட வேண்டும். ஆனால் குக்கரில் சமைக்க கூடாது என்பதுதான் நம்ம சொல்றது. அதையும் மீறி சமைக்க விருப்பப்பட்டால் 8 to 10 வரை. பாத்திரத்தில் நீங்கள் சமைப்பதாக இருந்தால் 30 to 40 நிமிடங்கள் வரை நீங்கள் நன்றாக வேக வைத்து சாப்பிடலாம். அப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியில் சாதத்தோடு சேர்ந்து காய்கறிகளை, அது எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி, காய்கறிகளை அவியலாக செய்து சாப்பிட்டால், அப்போ கருப்பு கவுனிக்கும் காய்கறிகளுடைய அவியலுக்கும் பயங்கர டேஸ்டாக இருக்கும், சூப்பர். அவியலுக்கு வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும் கருப்பு கவுனி அரிசி. அப்ப இந்த கருப்பு கவுனி அரிசி சாதத்துல அவியல் மதியான வேளையில சாதமாக செஞ்சீங்கன்னா, நம்ம இந்த 12 காய்கறிகள் இருக்கு இல்லையா, அந்த கொத்தவரங்காயை வச்சு, கோவக்காயை வச்சு, அவியல் வச்சு டேஸ்டா சாப்பிடுங்க. இது மருந்தா சொல்லல, அந்த உணவுக்கு இந்த அவியல் இன்னும் டேஸ்ட கொடுக்கும். அப்ப இத்தனை நாள் இப்படி சாப்பிட்டுக்கு இருந்தத இப்ப 2 கை அள்ளி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சாப்பாடு இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும், காய் இருக்கணும், கீரை இருக்கணும், கூட்டு பொரியல் வைக்கிற இடத்துல சாப்பாடு இருக்கணும். இவர் அவியல் வச்சு சாப்பிட சொன்னான்னு சொல்லி போட்டு கருப்பு கணி சாப்பிட்டு நல்லா கொட்டி, இந்த அவியல் இவ்வளோ சாப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னைக்கு பங்கு இதில் முழு பங்கு அதில் கால் பங்கு தான் வைத்து கொள்ள வேண்டும்.
ஏனா ஒரு டேஸ்ட்க்கு சொல்ற அவியல் மிக அற்புதமாக இருக்கும் தரிசிக்கு. கோவக்காய் கொத்தவரங்காய் எந்தலவனா அவியல் செய்யுங்க ஓகேங்களா. ஆனா இந்த ரெண்டு காம்பினேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரூம்ல நான் செய்வேன் இது ஒண்ணுதே ஈஸியா செய்வேன் அதான். அதற்கடுத்து எந்த குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் சாதத்தை காட்டிலும் கஞ்சி வைத்து குடிப்பது குறைபாடு உள்ளவர்களுக்கு சொல்றேன். ஆரோக்கியமாக இருப்பவர்கள் சாதம் செய்து சாப்பிடலாம். குறைபாடு இருக்க அந்த குறைபாட்டுக்கு மருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் அதற்கு மாற்றாக கஞ்சி சாப்பிடலாம். நல்ல பசி எடுக்கும். ஆரம்ப கட்டத்தில் இந்த பாரம்பரிய அரிசியை கருப்பு கவுனி வந்து ஒரு சில பேத்துக்கு தான், அதாவது மனிதத்தன்மை உள்ளவர்களுக்கு நல்லா பசிக்கும் ரைட்டுங்களா. தெய்வத்தன்மை உள்ளவர்களுக்கு பசிக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நம்ம மனிதனா தெய்வமானது நாம தீர்மானிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு சில பேத்துக்கு இது சாப்பிட்டு முடிச்ச உடனே அகோர பசி எடுக்கும். அப்போ ஒரு வாரம் தான், அப்புறம் சரியா போயிடும் ஓகேங்களா. அப்போ உங்களுடைய தேவையறிந்து எடுத்துக்கொள்ளுங்க, தவறே கிடையாது. அப்போ காலையில் ஒரு கஞ்சியாக சாப்பிட வேண்டும் கருப்பு கவுனியை. முழு நேர உணவாகவே சாப்பிடலாம், முடிந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் மூன்று வேளை உணவாகவும் சாப்பிடலாம் ஓகேங்களா. முடியும், சாப்பிட்றதுக்கெல்லாம் சொல்லி வைக்கணும். நல்லாவே சாப்பிடுவோம், ஒரு டம்ளர் கஞ்சி இருந்தாலே போதுமானது. இந்த கஞ்சியை எப்பயுமே நீங்கள் பொதுவான உடல் நலத்திற்கு எடுப்பதாக இருந்தால் காலை வேளையில் வெள்ளப்பூசணிக்காய் தேங்காய் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க எப்பயுமே. எந்த ஒரு குழப்பமே வேண்டாம், எந்த காயை எதை சேர்க்கணும் இல்லை. எளிதானது வெண் பூசணிக்காய் தேங்காய் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இது காலை வேளை. அதே இது நீங்கள் இரவு வேளை கஞ்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் புடலங்காய் தேங்காய் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனோடு சேர்ந்து அதற்கடுத்து உங்களுடைய விருப்பம் எந்தெந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த காய் வேண்டாம் நான் வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிப்பேன்னா அந்த கஞ்சியில் எப்பயுமே கஞ்சி செய்யும் பொழுது பாசிப்பருப்பு போடுங்க. துவரம் பருப்பு போடக்கூடாது பொதுவாகவே, இப்போ இல்லை சமையலுக்கு பாசிப்பருப்பு தான் பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா. யார் யாருக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது உடம்புல, அப்போ உங்கள் அம்மா உங்கள் வீட்டு அம்மன்கிட்ட சொல்லுங்கள் துவரம் பருப்பு போட்டு வைக்காதன்னு. துவரம் பருப்பு போட்டு வச்சா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் முழுமையாக வெளியேறாது, மேலும் மேலும் அங்கே கேஸ்ட்ரிக் தன்மை என்ன செய்யும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் பாசிப்பருப்பை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா குறைந்த அளவுக்கு தான் வாயுத்தன்மையை உருவாக்கும் ஓகேங்களா. அப்போ தைரியமாக நீங்கள் பாசிப்பருப்பை சமையலுக்கு பயன்படுத்தலாம், துவரம்பருப்பை தவிர்ப்பது நல்லது. யார் எடுத்துக்கணும்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனையே இல்லாதவர்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் பாசிப்பருப்பு எடுப்பது சிறந்தது. ஆனால் கஞ்சி செய்யும் பொழுது பாசிப்பருப்பு போடுங்க, அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க, முடிஞ்சால் ஒரு திப்பிலி கூட தட்டி போட்டுக்கோங்க. மசாலா கஞ்சி மாதிரி செய்யணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பட்டை லவங்கம் ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து வதக்கி லைட்டாக நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அப்படியே அந்த மசாலாவை என்ன செய்யலாம் உள்ள கஞ்சியில் வச்சு கடிச்சா எல்லாரும் ஒரு கப்பு சாப்பிடுவாங்க, அன்னைக்கு ஒரே ஆள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாரு. ஏன்னா இது மசாலா கஞ்சி. அப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு குழந்தைங்க எப்படி சாப்பிடணும் வீட்டுக்கார் எப்படி சாப்பிடணும் அவரவர்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இந்த பாரம்பரிய அரிசிக்கு அவர்களை திருப்புங்கள். அப்போ காலை வேளையில் வெண்பூசணிக்காய் தேங்காய் கருப்பு கவுனி, இரவு வேளை புடலங்காய் தேங்காய் கருப்பு கவுனி, மதியான வேளத்தில் சாதம் ப்ளஸ் காய்கறி அவியல். இந்த காய்கறி அவியல் சாதம் ரசம் ஒன்று வைக்கணும். அந்த ரசத்தை என்ன ரசத்தை வைக்கணும், திப்பிலி ரசம் ரைட்டுங்களா. திப்பிலி ரசம் வச்சு அந்த சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடணும். திப்பிலி ரசம் செய்வது எப்படி எப்படி செய்ய போகிறோம், ரசத்துக்கு நீங்கள் என்னென்ன செய்வீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த ரசத்தில் காரத்துக்கு என்ன சேர்ப்பீங்க, மிளகாயோ அல்லது மிளகாய் வற்றலோ சேர்ப்பீங்களா இல்லையா, அதை ரெண்டையும் தூக்கி வெளியில் போட்டு
அந்த இடத்துல திப்பிலி தூக்கி வச்சிருங்க. ஓகேங்களா? அப்ப திப்பிலி உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ட்ரையல் பாருங்க. ஒரு டம்ளர் அளவு வச்சு எவ்வளவு காரம் சேர்க்கலாம், யார் நமக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? அது செஞ்சு கொடுத்து பார்த்து பிடிக்காதவங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். பிடிக்காதவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா கம்முன்னு உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப எந்த இடத்துல அதை போடுறோமோ அந்த பச்சை மிளகா வர மிளகா வைக்க வேண்டிய இடத்துல இதை தூக்கி வெளியில போட்டுட்டு இந்த திப்பிலியை உள்ள வச்சு புளி சேர்ப்பதற்கு பதிலாக விதை உள்ள தக்காளியை சேர்த்து அதனோடு சேர்ந்து புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறை கலந்துக்குங்க. ஓகேங்களா? புளிப்புக்கு என்ன சேர்க்கணும்? ஒரு தக்காளி, எலுமிச்சம்பழ சாறு. அந்த எலுமிச்சம்பழ சாறு எப்படிப்பட்ட சாறா இருக்கணும்? தோளோடு சாறு மட்டும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. தோளோடு அடிச்சு ஊத்திக்கிறணும். போயிட்டு போகுது, உள்ள போய் மரம் எல்லாம் வளராது. அது மண்ணுல வச்சா தான் மரம் வளரும். கசக்கட்டும், அதானே வேணும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்ப திப்பிலி ரசம் ஓகேவா? இது நீங்க எதற்காக திப்பிலி ரசம் செய்ய சொல்றேன்? சாப்பாடு செய்யும் பொழுது சாம்பார் இருக்கலாம், கட்டாயம் ரசம் வைக்கணும். இறுதியாக மோர் ஊற்றி சூட்டை தணிக்க வேண்டும். இந்த மூன்றுமே சாப்பாடில் கட்டாயமாக இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறது கிடையாது. நம்ம காலையிலேயே ஒரே கூட்டு, ஒரே சாம்பார், ஒரே சாதம் காலையில் வச்சு எடுத்துகிட்டு போய் மதியானம் திறந்தால் காஞ்சி போய் வரட்டியாக கிடக்கும். ஏதோ தின்னு ஓட்டுட்டு வந்து சாயங்காலம் வரும்போது ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்து அடுப்பாங்கரையில் வேலையே இல்லாமல் போய் கிடக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரசம் வைங்க. ரசம் வச்சு உங்களால் சாப்பாடு ஊற்றி சாப்பிட முடியலன்னா ரசத்தை வச்சுட்டு ஒரு டம்ளராவது சும்மா இருக்கிறவங்க குடிச்சிருங்க. ஓகேங்களா? திப்புளி ரசம் ஏன் குடிக்க சொல்கிறோம்? உடம்புல இருக்கக்கூடிய நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு எலும்பு மஜ்ஜைக்கு போய் சேரணும். நீங்கள் சாப்பிட்ட உணவினுடைய ரசம் ரத்தமாகி, ரத்தம் மாமிசமாகி, மாமிசம் கொழுப்பாகி, கொழுப்பு எலும்பாகி, எலும்பு மஜ்ஜையாகி, மஜ்ஜையில் இருந்து ஆணுக்கு உயிரணும், பெண்களுக்கு சிரோனிதமும் உருவாகும் இல்லையா? அப்போ இந்த சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு எலும்பு மற்றும் எலும்பு மஜ்ஜைக்கு போகணும்னா எங்கே அங்கே ஒரு வினை புரிதல் நடக்கணும். அதுக்கு எந்த பொருளை சேர்க்கணும்? திப்பிலி. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பச்சை மிளகா, வர மிளகா, கொட மிளகா இதெல்லாம் பயன்படுத்த சொல்லலை இல்லைங்களா? அப்போ இந்த சுக்கு மிளகு திப்பிலி என்பது நீங்கள் தட்பவெப்ப நிலையில், இந்த சூடான தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தட்பவெப்ப நிலையில் நீங்கள் சாப்பாடு உணவு எடுக்கும் பொழுது அந்த உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கொழுப்பு இருக்குது, அதுக்கடுத்து புரோட்டீன் இருக்குது. இந்த மூன்றும் செரிமானம் பண்ணினா தான் உன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதற்காகத்தான் சுக்கு மிளகு திப்பிலியை சொன்னாங்க. புரோட்டீனை செரிமானம் பண்ணுவதற்கு சுக்கு, கார்போஹைட்ரேட்டை செரிமானம் பண்ணுவதற்கு மிளகு, கொழுப்பை செரிமானம் பண்ணுவதற்கு திப்பிலி. ஓகேங்களா? அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் சரியாக ஒரு டம்ளர் ரசமாவது டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பெருவயிறு, தொப்பை, உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நல்ல கொழுப்பெல்லாம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து உருவாக வேண்டியதை உருவாக்கிறோம். ரசத்துக்கு என்ன வைப்போம்? பூண்டு, மிளகு எல்லாம் வச்சு இடிப்போம் இல்லையா? அந்த இடிக்கிற டயத்தில் கருவேப்பந்த வர மிளகாய்க்கும் பச்சை மிளகாய்க்கும் பதிலாக திப்பிலியை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தக்காளி சேர்த்துக்கிறணும், புளி சேர்க்கக்கூடாது. புளிக்கு பதிலாக தக்காளி ப்ளஸ் எலுமிச்சம்பழ சாறு. எலுமிச்சம்பழ சாறு எப்போ ஊற்றணும்? தோலோட அடித்து கடைசியில் ஊற்றணும். ரசத்தை கொதி அடங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஊற்றி கிண்டி வச்சு நாளைக்கு ரசத்தை குடித்து பார்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பேதியாச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ கருப்பு கவுனிய அரிசியை நீங்கள் சாதமாகவும் சாப்பிடலாம், மருந்தாகவும் சாப்பிடலாம், காலை வேளை உணவாகவும் சாப்பிடலாம், இரவு வேளை உணவாகவும் சாப்பிடலாம்.
அப்ப இன்னமும் காலையில எந்திரிச்ச உடனே இது சமைக்கணும், எனக்கு பூ பூவா வரமாட்டேது, நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் மல்லிகைப்பூ மாதிரி சமைச்சேன், இந்த பாரம்பரிய அரிசியில மல்லிகைப்பூ மாதிரியே வரமாட்டேதுன்னு யார் யார் நினைக்கிறீங்களோ, இந்த அரிசிக்கு மட்டுமல்ல எந்த அரிசியில நீங்கள் சமைப்பதாக இருந்தாலும் சமைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி அந்த சாதத்தில் குழைய வச்சு அந்த வேகும் போது ஊற்றிட்டு நீ எடுத்து பாருங்க, உண்மையான மல்லிகைப்பூ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாதம் இருக்கும், போல போல போலன்னு இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் சாப்பிடலாம். அப்போ அரிசி சாதத்தை எப்பயுமே சாப்பிடும் பொழுது அதிகமாக வேக வைத்தும் சாப்பிடக்கூடாது, குறைவாக வேக வைக்காமலும் சாப்பிடக்கூடாது. எப்பயுமே அரிசி பதமான வேகத்தில் அந்த மிதத்து பதமான வேக இதில் இந்த சமைச்சு தான் சாப்பிட வேண்டும். அப்போ ரொம்ப கொலைய வச்சு சாப்பிட்டாலும் உடலில் உபாதைகளை ஏற்படுத்தும், அரை வேக்காடாக எடுத்து சாப்பிட்டாலும் உடலில் உபாதைகளை ஏற்படுத்தும். அப்போ உங்களையும் மீறி இந்த மாதிரி ஒரு செயல் நடந்து உடலில் உபாதைகள் ஏற்பட்டால் பயப்பட வேண்டாம், சுக்கை எடுத்து தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடித்தா அந்த உபாதைகள் நீங்கிவிடும். அதனால தான் அன்றைக்கிலாம் அம்மன்னா அந்த மாதிரி செய்வாங்க, கரண்டு கிண்டிக்கிட்டே இருந்து எடுத்து கையில் பிசைஞ்சு பிசைஞ்சு பார்ப்பாங்க, ஒட்டுதா ஒட்டலையா பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த மூணு விசில் எடுத்தா ஓகே, மூணு விசில் ஆயிடுச்சு எனக்கு முடிஞ்சு வச்சு. அப்போ அந்த பதங்கிறது அன்னைக்கு இருந்தது, அரிசி எவ்வளோ வேகணும், குழைய விடக்கூடாது. உயிரார் கணக்கு ஃபுட்ஸ் நம்ம விவசாயிகள் கிடைங்க, இங்கே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நஞ்சில்லாமல் விலை குறைவாக கிடைக்குங்க. இங்கே நீங்கள் பொருட்களை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய இயற்கை விவசாயினுடைய வாழ்வு செழிக்குங்க. உங்கள் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயற்கை விவசாயிகள் நேரடி விற்பனையம் ஈரோடு, சேலம் மற்றும் கோவை.